இந்த பெருமானுடைய தனிச்சிறப்பு என்று உங்களுக்கு நான் எதை சொன்னேன்? இரண்டு கைகளோடு காட்சி அளிக்கிறார் என்று சொன்னேன். நீங்கள் வழக்கமாக எங்கு பார்த்தாலும் நான்கு கைகளோடும் துதிக்கை ஒன்று ஆக ஐந்து கரங்களோடும் பெருமான் காட்சி தருவார். அதனால் தான் அவருக்கு ஐங்கரம் என்கிற பெயரே ஏற்பட்டது. ஐந்து கரங்களை உடையவன், ஐந்து ஐங்கரன். ஐந்து கரங்கள் என்றால் என்ன பொருள்? ஐந்து செயல்களை உடையவன். காரணம், கை என்பது எப்போதும் செயலை குறிக்கும். தெலுங்கிலே கூட செய் என்றால் அது கையை குறிப்பதாக இருக்கிறது அல்லவா? எனவே கை என்பது எப்போதும் செயலை குறிக்கும். இறைவனுக்கு மொத்தம் ஐந்து தொழில் இருக்கிறது: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இந்த ஐந்தொழிலையும் செய்வதற்கு அடையாளமாக அவன் ஐங்கரனாகவே எப்போதும் எங்கும் காட்சி தருகிறான். ஆனால் இப்படிப்பட்ட சிற்பங்கள் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிவிட்ட சிற்பம் இந்த கற்பக கடிர் என்பதற்கு அடையாளம் இரண்டு கைகளோடு காட்சி அளிக்கிற அழகு. ஆப்கானிஸ்தானத்தில் இதுபோல் இரண்டு கைகளோடு ஒரு விநாயகருடைய சிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அங்கு நின்ற கோலத்தில், ஆப்கானிஸ்தானத்திலே இரண்டு கைகளோடு நின்ற கோலத்தில் பெருமான் காட்சி தருகிறார் என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இரண்டு கைகளோடு அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்தவராக பெருமான் காட்சி தருகிறார். அவரது வலது கையில் சிவலிங்கம் இருக்கிறது. இதை மோதகம் என்று கூட சில பேர் சொல்கிறார்கள். அப்படி அல்ல, அவர் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்பதற்காக அவனை தன்னுடைய கைகளிலே ஏந்தியவராக, வலது கையிலே சிவலிங்கத்தை ஏந்தியவராக காட்சி அளிக்கிறார். ஒரு அழகு சொல்கிறேன். கஜமுகன் என்கிற அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு, எப்போதுமே சம்ஹாரம் முடிந்த பிறகு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவனை வணங்க வேண்டும் என்பது விதி. ராமேஸ்வரத்திலே ராமன் அப்படி செய்தார் என்று ஒரு குறிப்பு உண்டு. முருகப்பெருமான் கூட சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பஞ்ச லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து திருச்செந்தூரிலே வழிபாடு செய்தார் என்று ஒரு பொருள் உண்டு. அதுபோல கஜமுகன் என்கிற அசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு அத்தகைய தோஷங்கள் எல்லாம் நீங்குவதற்காக பெருமான் சிவலிங்கத்தை கையில் ஏந்தியவராக இங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார் என்று ஒரு குறிப்பு உண்டு. கையில் இருக்கிற சிவலிங்கம் அவர் ஞான தவம் புரியும் நிலையினை நமக்கு விளக்குவது. இன்னொரு கரத்தில் மோதகத்தை ஏந்தி இருக்கிறார் என்று ஒரு குறிப்பு உண்டு. இந்த சிற்பத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு, வலம்புரி விநாயகராக அவர் இருப்பது. பெருவாக அந்த துதிக்கை இடது பக்கமாக வளைந்து இடம்புரியாகவே பல கோயில்களிலும் சிற்பங்களிலும் காட்சி தருவது உண்டு. ஆனால் வலம்புரியாக இருக்கிற விநாயகர் என்பது மிக மிக அரிதான ஒன்று. இப்படி வலமாக வளைந்திருப்பதாலே என்ன நன்மை என்று பல பேர் கேட்கலாம். வேறொன்றுமல்ல, அப்படி வலமாக வளைந்திருக்கிற போது ஓம் என்கிற எழுத்து பூர்ணமாக வந்துவிடும். அந்த துதிக்கையின் வளைவு இம் என்கிற எழுத்துக்கு சாட்சியாக இருப்பதால் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை வலம்புரி விநாயகர் விளக்குவது போல் இடம்புரி விநாயகர் விளக்குவது இல்லை. எனவே வலம்புரி விநாயகராக அவர் காட்சி அளிக்கிறார். கையிலே அவர் ஏந்தி இருக்கிற மோதகம் துதிக்கைக்குள்ளேயே ஏந்தி இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. இல்லது அமுத கலசத்தை ஏந்தி இருக்கிறார் என்றும் ஒரு குறிப்பு உண்டு. அவருடைய வலது தந்தம் நீண்டு காட்சி அளிக்கும், இடது தந்தம் குறுகி சிறியதாக இருக்கும். இது என்ன பொருள்? அவர் பாரத கதை எழுதுவதற்கு உடைத்தார். இதெல்லாம் புராண கதையாக ஒரு புறத்திலே இருக்கிறது. இதைவிட நுட்பமான பொருள் என்ன என்று கேட்டால், இறைவன் ஆணா பெண்ணா, அதையும் தாண்டி நிற்கிற பெருநிலையா என்பதற்குரிய விளக்கம். ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தங்கள் கிடையாது. எனவே தந்தம் இருப்பதாலே ஆண் யானையை அவர் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். இடது பக்கத்தில் தந்தம் இன்மையினாலே அவர் பெண் யானையை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இரண்டும் கலந்திருப்பதாலே ஆண் பெண் என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் விளக்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்தவன் அல்லவா இறைவன் என்று சொல்கிறார். இந்த பூரணமான தத்துவத்தை தம்முடைய தோற்றத்தினாலே விளக்கிக் கொண்டிருக்கிறவர் விநாயக பெருமார் என்று கொள்ள வேண்டும். அவருடைய சிரசிலே ஜடாமுடி மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அந்த ஜடாமுடி தான் அவருடைய மிகப்பெரிய சிறப்புக்கு காரணம். வேறு எந்த கோயில் நீங்கள் பார்க்க முடியாதபடி ஜடாமுடியோடு கூடியவராக இந்த விநாயக பெருமார் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விநாயகரையே சிவன் என்று பாவிப்பவர்கள் உண்டு. காரணம், சடை இருக்கிறது, கங்கை இருக்கிறது, முக்கண் இருக்கிறது, இளம்பிரையும் சூடிக் கொண்டிருக்கிறார். எனவே இவர் முற்றிலும் விநாயக பெருமான் சிவனே என்று இவரை சிவபெருமானாகவே வணங்குகின்றவர்களும் பல பேர் உண்டு. நாம் அந்த அற்புதமான கற்பக கலரை இப்போது உள்ளம் முருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அவருடைய தோற்றம் அழகு, அவருடைய கருணை அழகு, அவருடைய வடிவம் அழகு. இந்த அற்புதமான திருமேனியில் பெரிய பெரிய மாலைகளோடு அவர் காட்சி அளிப்பது மிக மிக உன்னதமான ஒரு பேரழகு. இதையும் தாண்டி அவர் தங்க கவசத்தில் மின்னுகிற போது இன்னும் அற்புதமான காட்சியுடையவராக அவர் விளங்குகின்றார். இவ்வளவு அழகு மிகுந்த கற்பக விநாயகரை நாம் இப்போது மனத்தினாலே கைகூப்பி தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொன்னாலும், காயத்ரி என்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மூல மந்திரத்தை சொல்லி வணங்குவது வழக்கம். அப்படி விநாயக பெருமானை வணங்குகிறவர்கள்
ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று வணங்குவது வழக்கம். அவன் உலகத்தின் தத்புருஷன், வக்ரதுண்ட வடிவத்தோடு காட்சியளிக்கிறவன். அவன்தான் இந்த தந்தமுகம், அதாவது யானையின் முகமாக காட்சியளிக்கின்ற பெருந்தலைவன் என்ற பொருளிலே, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் என்று அந்த அற்புதமான கணபதியை வணங்குவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் சன்னிதானத்தில் இருக்கிறவர்கள் எது கேட்டாலும் கிடைக்கிறது. வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மா மலராள் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு, தப்பாமல் சார்வார் தமக்கு. விடாமல் அவன் திருக்கோயிலுக்கு போய் வணங்குகிறவளுக்கு எல்லா நன்மையும் எல்லா காலத்திலும் கிடைக்கின்றது. எனவே அவன் சன்னிதானத்தில் நிற்கிறவர்கள் தங்கள் தங்கள் மனோநிலையிலே இருக்கிற அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லி அந்த பெருமானை வணங்கிக் கொள்ள வேண்டும். கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சோக விநாசனம், எல்லா சோகங்களையும் அழிக்கக்கூடிய பெருந்தலைவன் அவனுடைய சன்னதியில் நின்று அந்த பெருமானை உள்ளம் உருக ஆழமாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கற்பக பெருமானுடைய சன்னிதானத்தில் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். என்ன அற்புதமான அழகு பாருங்கள். கோடி சூரிய பிரகாசமான திருவுருவம், கருணை பொழிகின்ற அற்புதமான கண்கள், அவர் கையில் சிவலிங்க திருமேனி, அருகம்புல் மாலை, வெள்ளருக்க மாலை. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்கிற சங்கல்பம், அப்படிப்பட்ட கற்பக களிரை மனப்பூர்வமாக நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். வடமொழி தென்மொழி எதில் வணங்கினாலும் மகிழ்கிறவன் அவன். நமக்கு எது வருகிறதோ அந்த மொழியினாலே வணங்கினால் அவன் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. கஜானனம் மகாகாயம் விக்னராஜம் விநாயகம் விஸ்வேசம் விஸ்வசாட்சும் கணேசாய நமோ நமக சிவசக்தி ஐக்கிய ரூபாய சின்மாத்திரம் ச ஸ்வபோதகம் வ்யக்தா வ்யக்தம் ச வ்யாபகம் கணேசாய நமோ நமக ஹிரண்ய கர்ப சம்பூதம் ஹேமாம் பர சிதம்பரம் ஸ்வேதாம் பரதரம் காந்தம் கணேசாய நமோ நமக நாதம் நாதரூபாய நாதபிந்து கலாத்மகம் நாதாந்தம் ச போதாந்தம் கணேசாய நமோ நமக. இப்படி பல்வேறு வகையில் வர்ணிக்கப்படுகிற அந்த பெருமானை உள்ளம் மகிழ நாம் வணங்குகின்றோம். ஷோடச கணபதி என்று கணபதி 16 கணபதியாக இருப்பதாக உபனிஷத்துகள் வர்ணிக்கின்றன. இந்த 16 கணபதியையும் வென்று, அதாவது தன்னுடைய அருள் தன்மையினால் வென்று விளங்குகிறவர் கற்பக விநாயகர் என்ற உறுதியோடு அவரை வணங்க வேண்டும். பால கணபதி, தருண கணபதி, பக்த கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, த்வின கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, க்ஷிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நித்ய கணபதி, ஊர்துவ கணபதி என்று ஷோடச கணபதி 16 வகையாக கணநாதர்கள் வணங்கப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் தம்முள் உள்ளடக்கியவர் இந்த பெருமான் என்ற எண்ணத்தோடு இந்த கற்பக விநாயகனை நாம் கைக்குளிர வணங்க வேண்டும். கற்பக களிறு என்று சொல்லுகிறோமே, கற்பகம் என்றால் என்ன பொருள்? எதை கேட்டாலும் தருவது கற்பகம் என்பது பொருள். இந்த உலகத்திலே தேவலோகத்திலே கற்பக விருட்சம் என்று ஒரு மரம் உண்டு, அது வேண்டியதை தரும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த மரத்தின் நிழலில் இருந்தபடி யார் எது கேட்டாலும் அவர்களுக்கு அது கிடைக்கிறது என்று சொல்வார்கள். அதுபோல இந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டு யார் எது கேட்டாலும் தருவதாலே இவன் கற்பக களிறு என்று சொல்லப்படுகிறார் என்று விளக்கம் சொல்வார்கள். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. காரணம், கற்பகம் எதை கேட்டாலும் தரும் என்று ஒரு கற்பக மரத்தோடு இந்த கணபதியை ஒப்பிடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த கற்பக மரத்துக்கும் இந்த கணபதிக்கும் ஒரு மிக முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேடிக்கையான கதை உண்டு. ஒரு மரத்தினுடைய நிழலிலே ஒருவன் வெயில் நேரத்தில் ஒதுங்க வேண்டி வந்தது. தாகமாக இருக்கிறது, ஐயோ குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் பரவாயில்லையே என்று நினைத்தான். அடுத்த நிமிடம் அவனுடைய கையிலே தண்ணீர் வந்து கிடைத்து விட்டது.
ஆஹா, தண்ணீர் கிடைத்து விட்டதே என்று அருந்தி அவன் நினைத்தான். கண்ணெல்லாம் அப்படியே எரிகிறதே, கொஞ்சம் படுத்தால் நன்றாயிருக்கும், ஒரு கட்டில் வந்தால் பரவாயில்லை என்று ஒரு வினாடி நினைத்தார். அடுத்த வினாடி கட்டில் வந்தது. பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட்டு விட்டு படுத்தால் பரவாயில்லை, எனக்கு பட்சணங்கள் பலகாரங்கள் வராதா என்று நினைத்தார். அடுத்த வினாடி பட்சணங்கள் பலகாரங்கள் படபட என்று வந்துவிட்டன. எல்லாவற்றையும் சாப்பிட்ட பிறகு ஆஹா, ஆனந்தமாக இந்த கட்டில் படுத்துக்கொண்டு நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேனே, என் கால் பிடித்து விடுவதற்கு ரெண்டு இளம் பெண்கள் யாரும் வரமாட்டார்களா என்று ஆசைப்பட்டார். அடுத்த வினாடி இரண்டு பெண்கள் வந்து அவனுடைய கால்களை பற்ற தொடங்கினார். அதிர்ச்சியாகிவிட்டார். ஆஹா, இது என்ன, என்ன நினைத்தாலும் நடக்கிறது, ஒருவேளை இது கற்பக மரமோ, எது நினைத்தாலும் உடனே கிடைக்கிறதே என்று நினைத்தவன் அடுத்த வினாடி பயந்து போனான். நாம் நினைத்தபடி கட்டில் வந்தது, உணவு வந்தது, பெண்கள் வந்து கால்களை பிடித்து விடுகிறார்கள், ஒருவேளை ஏதாவது ஒரு பூதம் வந்து நம்மை தின்று விடுமோ என்று பயந்தான். நிஜமாகவே ஒரு பூதம் வந்து தின்று விட்டது என்று அந்த கதை முடிகிறது. அதாவது கற்பக மரத்தின் நிழலில் இருந்து நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் தவறுதலாக ஒன்றை கேட்டுவிட்டாலும் அது வந்துவிடும். இதுதான் கற்பக மரம். அது அகிரணை இல்லையா, மரம் இல்லையா? உங்களுக்கு கெடுதலான ஒன்றை கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து நீங்கள் கேட்டுவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள், கட்டுவிடுவீர்கள். ஆனால் எங்கள் கற்பக விநாயக பெருமான் சன்னதியிலே வந்து கெடுதலாக நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது. எது நல்லதோ அதை மட்டும் தருகிறார். அக்ரிணையாக அறிவற்ற கற்பக விருட்சத்தை போல் எல்லாவற்றையும் கொடுத்து கெடுதலையும் கொடுப்பவர் அல்ல, நன்மையை மட்டும் தருகிறவர் கற்பக விநாயகர். இதை குறித்துக் கொள்ளுங்கள்.